தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்புடன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டெய்லி கொஸ்டின்ஸ் டுவெண்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அடுத்த கொஸ்டின் வாழ்வில் செமையை செய்வள் நீயே என்ற யாருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ் வாழ்த்துப் பாடலாக ஏற்றுக்கொண்டது பாவேந்தர் பாரதிதாசனோடது அவருக்கு இன்னொரு பெரிய புரட்சி கவிஞரோடது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ புதுவை அரசோட வாழ்த்து பாடல் எது அப்படின்னா வாழ்வில் செம்மையை செய்வள் நீயே இது யார் ஏற்றுனா பாரதிதாசன் இது யாரும் யாரோட வாழ்த்து பாடலை ஏற்றுக்கிட்டாங்க புதுவை அரசின் வாழ்த்து பாடலை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் என்று கூறியவர் யார்னா பாம்பாட்டி சித்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாம்பாட்டி சித்தர் தான் ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று கூறியவர் யார்னா பாம்பாட்டி சித்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்ஸ் தரங்கம் என்பதின் பொருள் என்னென்னு கேட்டால் த கடல் தரங்கம் என்பதின் பொருள் என்னென்னு கேட்டால் கடல் அடுத்த கொஸ்டின்ஸு தாளி என்னும் அணிகலன் யார் அணிவார் அப்படின்னா சிறுவர்களின் கழுத்தில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருங்க தாளி என்பது சிறுவர்களின் கழுத்தில் அணியும் பொருள் அப்போ சிறுவர்கள் ஐம்படைத்தாலி எங்கே அணிவாங்க கழுத்தில் ஓகேங்களா இந்த கொஷின்ஸும் கேட்கலாம் ஓகேங்களா தாளி என்னும் மணிகலனை யார் அணிவார் அப்படின்னா சிறுவர்களின் கழுத்தில் தரங்கம் என்பதின் பொருள் என்னன்னு கேட்டால் கடல் ஜாதி பிரிவிலே தீயை ஐமூட்டோம் என்று கூறியவர் பாம்பாட்டி சித்தர் வாழ்வில் செமையை செய்வள் நீயே என்ற யாருடைய தமிழ் வாழ்த்து பாடல் புதுவை அரசு தனது த தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது பாரதிதாசனுடையது சித்தர்களை மாந்தர் என குறிப்பிடும் நூல் எதுன்னா தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இருபத்தி ஏழு இயல்கள் அடுத்த கொஸ்டின்ஸு மரணத்தின் பின் மனிதரின் நிலை என்ற நூலை ஏற்றியவர் அடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருக்கு இன்னொரு பேர் வேதாச்சலம் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலை ஏற்றியவர் மறைமறையாடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸின் இது தமிழோன் கிளவியும் அதனற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் தமிழனும் கிழவியும் தமிழேன் கிளவியும் அதனால் லற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அங்கே நிறைமொழி மாந்தர் இங்கே வந்து கிளவியம் தமிழின் கிழவியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிழவினா இரட்டை சொல் நோட் பண்ணிக்கோங்க இறைஞ்சி என்பதின் இலக்கண பொருள் என்ன அப்படின் கேட்டிங்கன்னா வினையச்சம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைஞ்சி என்பது இறைச்சி என்பதின் இலக்கண குறிப்பு என்னென்னா வினையச்சம் இறைஞ்சி என்பதின் இலக்கண குறிப்பு வினையச்சம் இப்போ உங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறேன் இப்போ மாநகர் அப்படின்னா நகர் என்பது என்னத்துக்கும் பொதுவான நகர் பொதுவான பேர் நகர் என்பது ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனால் மாநகர் அப்படின்னா மிகப்பெரிய நகரம் மக்கள் தொகையால் மிகவும் அதிக அதிகமாக கொண்ட நகரம் அப்போ அது எதில் வருன்னா உரிச்சொற்றோட வரும் அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ பாசிலை அப்படின்னு பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதை எப்படி கொடுக்கலாம் பசுமை கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம் அப்போ இங்கே மை விகிதி வந்திருக்குல்ல ஓகேங்களா அந்த மாதிரி அது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா பை நிலம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறம் சுவை அளவு வடிவம் கா இவற்றால் ஆனது தான் தொகை ஓகேங்களா தொகைன்றது மறைஞ்சி வந்தாலே அது தொகை தான் ஓகேங்களா இங்கே நம்ம பேக் டு கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம் இரஞ்சி என்பதின் இலக்கண குறிப்பு இது அப்படின்னா வினையச்சம் ஓகேங்களா அடுத்து இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் விருது பெற்றவர் யார் அப்படின்னா மாசு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக யார் தமிழக அரசின் விருது பெற்றார் அப்படின்னா மாசு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நெடுவெல்சி நெடுவசி பரந்த வடு என்று இடம்பெற்றுள்ள வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து பாத்து ஊசியை குத்தணும் கோடுவடு நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்கோ அடுத்த கொஷின்ஸு இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சோல் பண்டகன் பண்டகன் என்பது பாரசீக சோல் அதை குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக வாங்கப்பட்ட அடிமைகள் எடுத்துக்காட்டு எல்டுமிஸ் நோட் பண்ணிக்கோங்கோ அவரை அடிமைகளின் அடிமைன்னு சொல்லலாம் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னா முகம்மது கோரி ஓகேங்களா இரண்டாம் தரையின் பொருளமாக உள்ள வருவார் பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் ஓகேங்களா இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது முகம்மது கோரி பண்டகன் என்றால் இராணுவ பணிக்கு விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க தகடு அணு ஆய்வு மூலம் அணுவின் மையப்பகுதியில் அணுக்கரு உலை உள்ளது என்று கூறியவர் யார் அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க தங்கத்தகடு ஆய்வின் மூலமாக அணுவின் மையப்பகுதி அணுக்கரு இருக்குது அப்படின்னு சொன்னது யார் வெளிவகத்துக்கு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு இதனால் இவருக்கு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருனா ரூதர் போர்டு காரணம் தகடு அணு ஆய்வு மூலம் அணுவின் மையப்பகுதியில் அணுக்கரு உள்ளது என்று கூறியதால் அவரே அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டார் அவர் அப்படி அழைக்கப்பட்டவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூதர் போர்டு அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆய்வு எது தகடு ஆய்வு இத்தனை கொஸ்டின்ஸை சேர்த்து சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க தங்கத்தகடு ஆய்வு மூலம் அணுவின் மையப்பகுதியில் அணுக்கரு உள்ளது என்று கூறியவர் ஊதர்போடு ஓகேங்களா தேன்கூட்டில் மலட்டுத்தன்மையுள்ள தேனீக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன வேலைக்கார தேனிகள் ராணி தேனி இருக்குது ஆண் தேனி இருக்குது அது இனப்பெருக்கத்துக்காக பயன்படும் மாதிரி ராணி தேனி உணவு உணவு ராய்கள் ஜெல்லி என அழைக்கப்படுது ஓகேங்களா ஒரு உள்ள கலோரியின் மதிப்பு மூவாயிரத்தி இரநூறு கலோரி ஓகேங்களா ஒரு தேன்கூட்டில் மலட்டு தன்மை உள்ள தேனீக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது வேலைக்கார தேனீக்கள் இதோட பணி வந்து கூடு கட்டுவது ஓகேங்களா அதே மாதிரி ஆண் தேனி இனப்பெருக்கம் ஓகேங்களா எகிப்து நாட்டு ராணியான கிளியோபாட்ரா எதனை பு புனிதமானதாக கருதினார் மண்புழுவ கிழியப்பற்றா எதனை புனித மாதமாக கழுதினார் அப்படின்னா மண்புழு ரொம்ப ரொம்ப முக்கியம் உழவனின் நண்பன் மண்புழு தான் எதுக்காகனா மண்ணுக்கு முன்னாடி மேலேயும் கீழே போய் மண்ணில் கீழே இருக்க துகள்களை மேலே கொண்டு வரும் மேலே இருக்க துகளை கீழே கொண்டு போகும் அதனால் மண் வளமாகும் இட் இஸ் கால்டு நைட்ரஜன்ஸ் நைட்ரஜன் ஏற்றம் நைட்ரஜன்ஸ் அதிகமாக இருக்கும் மண்ணில் எத்தனை வயதுக்கு மேல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்யலாம் பதினெட்டு வயது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க எத்தனை வயதுக்கு மேல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னா பதினெட்டு போடும் வயது பதினெட்டு அதே முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களின் பெயர் இமாம் பசத் மாம்பழங்கள் தான் இமாம் பசத் மாம்பழங்கள் முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் நோட் பண்ணிக்கோங்கோ ஆபத்து காலத்தில் உதவிட தமிழக அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன் எஸ்ஓஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் காவலன் எஸ்ஓஎஸ் தமிழக அரசின் சார்பாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிவிக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எமர்ஜென்சி டயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆபத்து காலத்தில் உதவிட தமிழக அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி இது காவலன் எஸ்ஓஎஸ் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்கலாங்க ஒரு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் எக்கனாமிக்ஸில் ரெண்டு கொஷின்ஸ் வச்சுருக்கேன் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் இதுதான் அதோட அடிப்படை சட்டம் இது யார் எழுதினா கட்டுரை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் பி ஆர் ஆ பி ஆர் அம்பேத்கரோடது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து மூணு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியிட்ட பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வுன்ற சிறப்பு கட்டுரையின் மூலமாக உருவானது அதை யார் எழுதுனா அம்பேத்கர் எழுதினார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸாக சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் யார் எழுதிய கட்டுரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கார் அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ரிசர்வ் வங்கியோட அடிப்படை சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அம்பேத்கர் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்தது ஓகேங்களா இந்திய ரூபாயின் குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது எந்த நாளில் உருவாக்கப்பட்டது விழுப்புரத்தை சார்ந்த உதயகுமார் என்ப என்பவரால் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இது தேவநாகிரி எழுத்தாளான வடிவம் அந்த வடிவத்தை எனக்குள்ளே நான் வரைஞ்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின்ஸு ஓகேங்களா இந்திய ரூபாய்க்கான புதிய குறியீடு உதயகுமார் என்பவரால் இவர் விழுப்புரத்தை சார்ந்தவர் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்பட்டது தேவநாகிரி எழுத்தால் அமைந்தது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்ஸு மேலும் மருந்து கொள்வோம் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் வரைக்கும் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் முடிஞ்சு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ப்போல்லா அது இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் எதனை பற்றி முதன்முதலாக தாதாபாய் நௌரோஜி கூறினார் ஓகேங்களா அந்த வார்த்தை நான் எழுதலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌராஜி எதற்காக எழுதினார் அப்படின்னா தனிநபர் வருமானத்தை பற்றி எந்த ஆண்டு வெளியானதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வரை எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷில்லா ஆட்சி என்ற நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் எழுதினது யாருன்னா ததாபை ரோ நவ்ரோஜி அதில் எதோ இதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட தனிநபர் வருமானத்தை பற்றி ஓகேங்களா இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டியில் இந்தியனின் இந்தியன் சார்பாக கவுன்சிலில் பங்கேற்ற லண்டன் கவுன்சிலில் பங்கேற்ற முதல் நபர் அதே மாதிரி இந்தியன் முது மனிதர் ஜிடிபி ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட நவீன கருத்து யாரால் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சைமன் குஷ்நட் ஜிடிபின்ற கருத்து யாரால் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா சைமன் குஷ்நட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த ரெண்டு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த கொஷின்ஸை எழுதிக்கோங்க ஓகேங்களா ஜிடிபின்ற வார்த்தை யாரெல்லாம் உருவாக்கப்பட்டது சைமன் குஷ்நட் ஓகேங்களா அதே மாதிரி தனிநபர் வருமானத்தை இந்தியாவில் முதன் முதலில் பேசினது யார் தாதாபாய் நவரோஜி எங்கே பேசியிருக்காரு அவருடைய நூலில் இந்தியாவின் வறுமை மற்றும் இல்லா ஆசின்ற நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் பேசியிருக்காரு தனிநபர் வருமானத்தை பற்றி அவருக்கு இன்னொரு பேர் என்ன இந்தியாவின் முது பெரும் மனிதர் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெடியில் சந்திப்போம் அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்